குழந்தை ஒன்று வேணும் என்று கொடியதவும் செய்வாரோ, ஏந்தும் பிள்ளை வேணும் என்று இருந்து தவம் செய்வாரா, பிள்ளை ஒன்று வேணும் என்று நாகராஜ நாக கண்ணி அவர்கள் பெருந்தவமோ. பகவானை எண்ணிய அல்லும் பகலும் 60 நாளிகையும் தவச்சாலைக்கு முன்னாலே நாகலோகத்தில் மாணிக்க புத்து பக்கத்துல பெரிய கரையானே புத்து கட்டி இருக்கு. நாகராஜ நாகக்கண்ணின் நலம் பெறும் தவங்களை செய்தார்கள். உடையவன் பகவானை அண்ணோம் தண்ணியது ஆண்டவன் திருப்புகள் பன்னிரண்டு வருட காலம்
வேண்டுமாகவே பகவான் வராமல் இருந்த போது அந்த நாகராஜாவும் நாகக்கண்ணியும் நாகலோகத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் அந்த மாளிக்க புத்தில ஏன் இன்னும் இறைவன் என் தவத்தை காணாமல் இருக்கின்றார்? ஏ அரகரா சிவஜிவா, என் தவத்தில் ஏதேனும் குற்றமா? அரகரா சிவஜிவா, தவறாகவே தவங்களை செய்தோமா? இல்ல, குற்றம் செய்தோம். அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா, அண்ணாமலை நாதா, உண்ணாமலை பாதக அநாதை ரச்சக, அநாத ரச்சக ஆபத்து குடையோனே, ஈசா இறைவா சிவபிரகாசா, இறைவனுடைய நாமங்களை உச்சரித்தார்கள் இருவேர்களுமாக. அந்த நாகராஜாவும் நாகக்கல்லையும் ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரோ, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரோ, சம்போ சங்கரோ, அடியேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரோ, அடியேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரோ. பாரும் சம்போ சங்கரா, தமிழ் படியளக்கும் அடியளக்கும் அடியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா, பக்தேன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா. இறையளக்கும் இறையளக்கும் ஈஸ்வரரே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா. பகவான தான் நினைத்து பாரதவம் இருந்து வா, அகத்தவம் இருந்து வார போதியா, சங்கரனார் பகவான் இரேளே உலகமல்லா, உலகமல்லா இறையளக்க பயணமானா. இறையளக்க வேணும் என்று ஆண்டவனோ ஆதி பராசக்தி அழைத்து அம்மா பார்வதி, ஏன் பார்வதி, அகில உலகமெல்லாம் நான் படியளக்க போறேன் அம்மா, உலகமெல்லாம் படியளக்க போறேன், படியரிசி எடுத்து பகவான் கையிலே கொடுக்க வேணும் அம்மா. அப்ப ஆதி பராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி ஆண்டவா சிவபெருமாளே, ஈரேழு உலகமெல்லாம் நீங்கள் இறையளக்க போகும் போது நானும் டெய்லி படியரிசி எடுத்து உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கேன், கைலாசம் வரும்போது ஒண்ணு கூட மிச்சம் இல்லையே, அப்படி என்னதான் நீங்க படி அளந்து வருகின்றீர்கள்? உலகத்துக்கு எப்படி அளந்தியா? இன்று உங்கள் படியளப்பை நானும் பார்க்க வேண்டும் இறைவா, ஆண்டவனே பகவானே பகவானோ, பகவானே பகவானே, ஆதி சக்தி வார்த்தை கேளோ, வார்த்தை கேளோ,
போகும் போதே போகும் போதே உங்களோட படியளப்பை படியேளவா உமையவள் பார்க்கணுமே பார்க்கணுமே பகவானோட படியளப்பை படியளப்பை பார்வதிய பார்க்கணுமே பார்க்கணுமே ஈசனோட படியளப்பை படியளப்பை ஈசரிய பார்க்கணுமே பார்க்கணுமே ஆதிசக்தி சொன்ன போது ஆண்டவன் பகவானோ கேடி அம்மா பார்வதிய என் வார்த்தை கேளடி நீரேள லோகமல்லா இறையழக்க வந்தையா எனக்கு இடைஞ்சல் வந்து சேரும் அம்மா பகவானோடு வந்தையானா பழிமோசம் வந்து சேரும் படியளக்க வேண்டாம் அடி என் பகவான் தேவி பார்வதிய கைலாசத்தில் அமர்ந்துற அம்மா ஏ பார்வதி என்னோடு நீ உலகமெல்லாம் படியளக்க வந்தையானா உலகத்தில் படைத்த மனுக்கள் பலவிதமாக இருக்கின்றார்கள் என்னதான் ஒருவரை கூனாக படைத்திருப்பேன் இன்னும் ஒருவரை குருடராக படைத்திருப்பேன் கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாத பேர்கள் அவங்களை உலகத்தில் படைச்சு சில பேருக்கு இந்த உலகிலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன் அங்க ஒரு குழந்தை இருக்காது இருக்காது மற்றவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது அம்மா ஐயா உலகம் நம்புமா மூணே பிள்ளைகள் தான் அங்க 21 பெண் குழந்தையா படைச்சிருப்பேன் இதெல்லாம் இறைவனுடைய சோதனை நம்மளுக்கு ஒருவரை மாளிகையில வாழ வைப்பேன் இன்னும் ஒருவரை மண் குடிசையில வாழ வைப்பேன் ஒருவரை கோபுரத்தில் வாழ வைப்பேன் மற்றவரை குடிசையில வாழ வைப்பேன் ஒருவரை பண்ணையாரா வச்சிருப்பேன் இன்னொரு தர பண்டாரமா வச்சிருப்பேன் இதெல்லாம் என்னுடைய படைப்பு அம்மா நீ இந்த உலகருக்கெல்லாம் மாதா உலக மாதா உலகத்துக்கு ரொம்ப இறக்க குணம் படைத்தவா ஏழம் மனம் கொண்டவா ஆகினால் கைலாசத்திலே அமர்ந்திரம் அம்மா நான் சென்று வருகிறேன் ஆண்டவா இன்று ஒரு நாள் மட்டும் உங்களோடு கண்டிப்பா நான் வருவேன் இந்த உலகத்துக்கு படியளக்குவாரே எங்க அண்ணன் கோபால கண்ணன் மீது சத்தியமாக நீங்க படியளந்து கைலாச வருகிறது வரைக்கும் கண்ணால் கண்ட எதையும் சொல்ல மாட்டேன் இறைவா என்ற சத்தியங்களை செய்து இரேழு உலகமல்லா அவர்கள் இறையலக்க பயணமானார் இறையலக்க ஈசன்படி அழக்க வாரா ஈசன்படி ஐயா தபிடாமல் தங்கையாளை பரிசோதிக்க வேண்டும் என்று எண்ணி அண்ணன் என்று அறியாமல் பார்வதா தேவி நம்ம மேல ஒரு சத்தியத்தை செய்தாளே தங்கையவே நாம் பரிசோதிக்க வேண்டும் என்று நினைத்து கண்ணன் இல்லைனா கதையே கிடையாது கதைக்கு கதாநாயகனே கண்ணன் தானே காக்கும் பெருமாள் காக்கும் பெருமாள் படைக்கது பிரம்மன் உயிர் கொடுப்பது சிவனாக இருந்தாலும் ஈரேழு லோகத்தை காத்து வருவது கண்ணபிரான் தானே
பெருமாள். அப்படி என் பெருமாளாகிய கோபால கண்ணே, பகவான் பார்வதி வரக்கூடிய வழியிலே ஒரு ஆலமரமாகவே வந்து நின்றார். என் பெருமாளே அப்படி பரிதூஷம் செய்த அந்த ஆலமரத்திலே ஒரு 10 வயது பாலகனை உருவாக்கி அவன் முனிக்கொப்பில் இருந்த அடிக்கொப்பை வெட்டுகிறார். பெரிய கெட்டிக்காரன். அந்த வேளையிலே பார்வதாதேவி உலகமெல்லாம் படிகளந்து, உலகத்துக்கு படிகளந்து, நல்ல மத்தியான நேரம், இப்படி உச்சி வெயில், ஆலமரத்து நிழல்ல இளைப்பார வேண்டும் என்று இருவேரும் அமர்ந்தார்கள். அந்த வேளையிலே பராசக்தி, பராசக்தி பரம்பொருளே, உலகமெல்லாம் படிகளுக்கும் இறைவா, ஈரேழு லோகமெல்லாம் படிகளந்து வரும் போது நான் எந்த வார்த்தையும் பேசவில்லையே, ஆனால் இந்த ஆலமரத்திலே ஒரு 10 வயது பாலகன் முனிக்கொப்பில் இருந்த அடிக்கொப்பை வெட்டுகிறான் அல்லவா, அவன் கீழே விழுந்தாமனா அவன் கதி என்ன ஆகும், தரையிலே விழுந்தா தவிடு பொடியா இருவான் அல்லவா, அதனால நீங்க அவனை காப்பாத்துங்க. ஈசன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார், கண்ணன் வேலை என்ற ஆண்டவன் தெரிந்து கொண்டு, பார்வதி இவனை காப்பாத்த என்னாலே முடியாது, அவனுக்கு விதி முடிந்து விட்டது, வாழக்கூடியவர்கள் வாழ்ந்தே தீர்வார்கள், சாவக்கூடியவர்கள் செத்தே தீர்வார்கள், பிரம்மாவின் எழுத்தை பிரித்து எழுத ஒரு நாளும் முடியாது, அன்று எழுதின எழுத்தை அழித்து எழுத முடியாது, அதனால இவனை காப்பாத்த என்னாலையும் முடியாது. இவனை காப்பாத்தணும்னு சொன்னா உன் வாக்குப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அவன் கீழே விழுந்துருவான், அப்படி விழும் போது அம்மான்னு விழுந்தாமனா நீ போய் காப்பாத்து, அப்பான்னு விழுந்தாமனா நான் காப்பாத்துறேன், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, அவனுக்கு ஆத்திரம் பொறுக்க முடியல, வந்துருச்சுன்னா நெருக்கிருவாங்களா, கீழே விழுந்தானே அம்மான்னு விழுந்தானா இல்ல அப்பான்னு விழுந்தானா, வாக்கு சனியும் போக்கலன்னு சொன்னத மாதிரி நான் செத்தேன்னு, செத்தேன்னு விழுந்தான் செத்துட்டான். அதை கண்ட பார்வதி ஒரு பிள்ளைக்கு உயிர் கொடுக்க சொன்னா இந்த ஆண்டவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு பதிலை யாருக்காவது குழந்தை கொடுத்தாக வேணும் என்று நாகலோகம் வழியாக, நாகலோகம் வழியாக பகவானும் பார்வதி வருகிற வேளையில் நாகலோக பட்டன மாணிக்க புத்துக்குள் நாகராஜனும் நாகக்கண்ணியும், ஓம் நமசிவாயம் நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சச்சிதானந்தனே நமக, ஓம் சர்க்குருநாதனே நமக, ஓம் பராசக்தியே நமக என்ற ஆண்டவனாகி சிவனை எண்ணி அனுதினமும் இறைவனை எண்ணி நாமங்களை உச்சரிக்க, அதை கண்டால் பார்வதாதேவி அங்கதான் ஆலமரத்துல ஒரு பிள்ளைக்கு உயிர் கொடுக்கலையே, மாணிக்க புத்துக்குள் வாழ வேணுமானா ஒரு நாகங்கள் தானே வாழ வேண்டும், இவங்க ஏன் உங்க பேரை சொல்லுதாங்க, பார்வதி நாகராஜ நாகக்கண்ணி உலகில் ஒரு வல்லமை படைத்தவர்கள், அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் பெருந்தவங்களை செய்து வருகிறார்கள் அம்மா, ஒரு குழந்தைக்கு இவ்வளவு பெரிய தவங்களா, கண்டிப்பா நான் குழந்தை வரம் கொடுத்தாக வேணும் இறைவா, பிள்ளைனா என்ன சகாபுக்கு ஆவாரம்மா, அவங்க அவங்க செய்த பாவ புண்ணியங்களை பார்க்க வேண்டும் என்று கையிலே இங்கிரேக்கு ஓடோடி வந்து சீரா கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினாரை அழைத்து இருவேருடைய கணக்குகளை பார்த்தார்கள், நாகராஜ நாகக்கண்ணிக்கு இந்த சமயத்துல குழந்தை கிடையாது, அந்த நாகராஜன் முன் சமயத்தில் வன வேடுவனாக பிறந்து காட்டுக்கு வேட்டைக்கு போகும் போது 10 மாத சூல்மானை அம்பாள் எய்து கொன்றான், மானை கொன்றாலும் பரவாயில்லை, மான் வயிற்றில் வளர்ந்த பெண் சிசுவை அழித்திருக்கிறான் சண்டாளப்பாவி, சண்டாளப்பாவி அதனால அவனுக்கு குழந்தை கிடையாது, அந்த அம்மா இருக்காளே நாகக்கண்ணி, முன் ஜென்மத்திலே அவள் ஒரு மருத்துவமாகவே பிறந்து 7-8 குழந்தைக்கு கருமருந்து கொடுத்து கருவை கலைத்ததுனால அவளுக்கு குழந்தை கிடையாது, ஒரு புத்திரவாக்கியம் கிடையாது, அப்பந்தான் பார்வதாதேவி நாகக்கண்ணி என்னை போல் ஒரு பெண் அல்லவா, பெண்ணுக்கு மனம் இறங்கிய மனம் பிள்ளை ஒன்று கொடுக்க வேணும், மங்கைக்கு மனம் இறங்கிய
பிள்ளை ஒன்று கொடுக்கணும் ஐயா, கண்ணிக்கு மனம் இறங்கி கை குழந்த கொடுக்க வேணும். பார்வதியும் சொன்ன போது பகவானு யாது சொல்வார், ஏடி அம்மா பார்வதிய ஏந்தும் பிள்ளை கொடுத்தோமா, அவனுக்கு இடஞ்சல் வந்து பிள்ளை வாரம் கொடுத்தமானா பிழை மோசம் வந்து சேரோ, என்னால முடியாதம்மா ஈஸ்வரிய பார்வதிய பகவானு சொன்ன போல் ஆண்டவா பகவானே. ஆலமரத்துல ஒரு பையனுக்கு உயிர் கொடுக்க சொன்னா மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, மாணிக்க புத்துக்குள்ள நாகராஜ நாகக்கண்ணி மதலை வேணும் என்று வருஷம் 12 தவம் இருக்கு, இவர்களுக்கு மனம் இறங்கி ஒரு மதலை கொடுக்க வேணும் ஐயா, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை ஒன்று கொடுக்க வேணும், மங்கையர்க்கு மனம் இறங்கி மதலை ஒன்று கை குழந்தை கொடுக்கணும். ஏய் பார்வதி, எத்தனையே சொன்னாலே என்னால கொடுக்க முடியாதம்மா, ஆண்டவா பகவானே பரம்பொருளே நீங்கள் கொடுக்கலையானா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவான் நீங்கள் கொடுக்காவிட்டா ஏய் பார்வதியா நீங்கள் கொடுக்காவிட்டா நான் ஈஸ்வரியா பார்வதியும் ஏய் பார்வதி, ஈஸ்வரி பார்வதி என்னையும் மீறி நீ குழந்தை கொடுக்க வேணுமானா அந்த நாகராஜ நாகக்கண்ணிக்கு நீயே குழந்தையா பிறக்க வேண்டும் போ என்ற ஆண்டவன் சாபத்தை கொடுக்க வாக்களித்து வரம் கொடுத்தாரே. ஆண்டவா நான் போய் குழந்தையாக பிறந்தங்கிறக்கு உங்களுக்கு பனிவடைகளை பார்க்க எப்படி வர, உலகம் தாங்குமா நாகராஜ நாகக்கண்ணி ஒரு மானிடராக பிறந்தவர்கள் அல்லவா, அவ வயிற்றுல போய் நான் பிறந்தா இந்த வையகம் தாங்குமா, அம்மா பார்வதி நாகராஜ நாகக்கண்ணி 20 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் அவர்கள் பூசை இருப்பார்கள் அம்மா, 48வது நாளையிலே நாளை ஒரு காலத்தில் மகுடாசுரனை வதம் செய்வதற்காக அட்டகாலை 8 பேராக அவதாரம் செய்து வர வேணும் அம்மா, அதற்குத்தான் உன்னை பிள்ளையா பிறக்க சொல்றேன். அவன் பார்த்தா பார்வதா தேவி ஒரு நாகத்தின் வயிற்றில் நம்ம போய் பிறப்பதா, செய்யக்கூடாது முட்டையிட வரம் கொடுத்தோமையானா நாகம் கொத்தி குடிச்சாலும் குடிச்சிடும். இன்னைக்கு ராஜநாகம்னு சொன்னா இந்த நாகராஜ அதனால முட்டையிடனா வரம் கொடுக்க கூடாது என்று 1008 சொர்வத்திலே அரை சொர்வத்தை எடுத்தா அது அமிர்தம் என்னும் 8 கலசத்திலே அடைத்து 8 கலசத்தையும் நாகலோகத்திலே நாகக்கண்ணி கையில் கொடுக்க ஏடி அம்மா நாகக்கண்ணி நீ என் வார்த்தை கேளடியோ, இந்த 8 கலசங்களையும் உன்னுடைய அரண்மனையிலே 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் நீ பூசை செய்தையானா 48 நாளையில நாளான நாளு நல்ல ஆடி மாத 2வது வெள்ளிக்கிழமையில மதிய உச்சி வேளையில கலசம் 8 வெடித்து உனக்கு 8 பெண் குழந்தையாக பிறப்பார்கள் அம்மா. அப்ப நாகக்கண்ணியானவா
நாங்க தான் நாகமும் இல்லாம மனிதரும் இல்லாம அவதாரம் எடுத்தோம். எங்களுக்கு பிறக்கும் பிள்ளை எங்களை போல் பிறந்தா இந்த பூமி தாங்காது. உங்களை போலவே, உங்க அம்சத்தை போலவே எங்களுக்கு வேணும் அம்மா. அப்படியே தந்தே நின்று வரம் கொடுத்தாள் பார்வதா தேவி. கலசமத நாகக்கணி பெண்ணோடியா அவன் நாகலோக பட்டு 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் மறுபடியும் அடைகாத்து பூசை செய்து வந்தார்கள் இருவேர்களுமாக. அந்த 48 நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமை, நாளான நாளு நல்ல வெள்ளிக்கிழமையிலே இந்த ஆடி சிறந்த வெளியில சூரியன் வெப்பங்கள் பட்டு சோதி கலசம் 8 வெடிக்கு 8 கலசம் வெடிக்க அதுல யாரெல்லாம் வந்து பிறந்தார்கள் தெரியுமா? மதியம் போல மதிய உச்சி வேலையில ஏ நாளான நாளையில நல்ல வெள்ளி கிழமையில அந்த கலசம் 8 வந்து வெடிக்குறியா. அதுல முதலாவது கலசத்தில முதலாவது சத்தி மாறி அம்மா வந்து தான் பிறந்தார். ஓடியா ஓடியா தாய 2வது நல்ல கலசத்தில ஈஸ்வரியால் வந்து தான் பிறந்தார். முப்புடாதி தான் பிறந்தா. 4வது கலசத்தில இந்த நாராயணி தான் பிறந்தா. ஐயா 5வது கலசத்தில அக்கினி மாறி வந்து தான் பிறந்தா. 6வது கலசத்தில அழகு நாச்சியா தான் பிறந்தா. 7வது கலசத்தில கண்ணி வட குச்சி அம்மா தான் பிறந்தா. 8வது கலசத்தில ஐயா கலசத்தில கலசத்தில காளி வந்து தான் பிறந்தா. கலசத்தில ஆடுதாள பாடுதாள ஆதாளி போடுவாளா போடுவாளா ஆடுவாளா ஊழ சத்தம் போடுவாளா. மாறி மாறி பிறந்த வேளை மாறி வேறு பெற்ற வேளை இராத்து காரியம்மா இருக்கங்குடி மாரியம்மா அவதரித்த வேளையில மாறி வந்து பிறந்தாள் என்று மாதவர்கள் ஒன்று கூடி மணிக்குள்ளவ ஓடுங்கம்மா சத்தி வந்து பிறந்தாள் என்று ஓடுங்கம்மா. ஒரு குலவ பொன்னான வாயால முக்கா முக்கா மூணு தர்றோம். முதல் குலவ ஓடுங்கம்மா அட்டகாலி 8 பேரும் அவதரித்த வேளையில சக்தி கொண்ட மாரியம்மா தந்தையான மாரியோடு தாயான முப்புடாதி வடகாசி வடகுத்தியா ஆளியர்கள் 8 பேரும் மகுடன வதமுடிக்க சுப்னாபுரம் ஆடி வார பாடி வாரா ஆதாளி ஓட்டு வாரா அவதரித்த வேளையில வேம்பு வந்து பிறந்திடுமா. இதய நகர் பட்டணத்தில் மாரியம்மா தந்தையன மாரியோடு சக்தி கொண்டு
கொண்ட உப்புடாதி உப்புடாதி வடகுத்தியா வடகாசி விளையாட பெண் பிறந்தா வேம்புலையும் விவரமாத யார் அறிவா வேப்பலைய கையில் எடுப்பா மாறி வேண்டியவருக்கு வரம் கொடுப்பா சுந்தரனார் மேடையில சூல வந்து பிறந்த போது சூழ்ச்சி செய்ய பெண் பிறந்தா சத்தி கொண்ட மாறி அம்மா கூடாது சந்தன மாறி தாயான வடகுத்தியா அக்காதங்க எட்டு பேரும் சூல வந்து பிறந்த போது சூழ்ச்சி செய்ய பெண் பிறந்தா சூல மத கையில் எடுப்பா சொல்லி வரம் கொடுப்பவளாம் கப்பரையும் பிறந்துடுமா அன்னாரூட உலகத்தில கப்பரையும் கொலுவருப்பா கண்மலர யார் அறிவா அவ கப்பறைய கையில் எடுப்பா ஏ மாறி அம்மா தன்னால கண்ட மக்களுக்கு வரம் கொடுப்பா ராஜ பூமிடுமா அவ உடுக்க வந்ததாய பிறந்த போது உண்மை சொல்ல பெண் பிறந்தா அவ உடுக்கலையோ அம்மா கொலுவருப்பா ஏய் மாறி அம்மா அவ உண்மை குறிகளை உனக்கு பம்பை வந்து பிறந்ததம்மா பழங்கியமா மண்டபத்தில் அவ பம்பையிலும் கொலுவருப்பா வரம் கொடுப்பா சாட்டை வந்து பிறந்திடுமா அதிரகிரி மேடையில சாட்டை வந்து பிறந்த போது சதுராட பெண் பிறந்தா ஏ சத்திய கொண்ட மாறி அம்மா சாட்டையிலும் கொலுவிருப்பா சக்திகளை யார் அறிவா சகல பேருக்கு வரம் கொடுப்பா இராத்து காரியம்மா ஓடியா ஓடியா இருக்கங்குடி மாறியவா அட்டை காளி எட்டு பேரும் உங்களுக்கு மத்தியான மதியம் போல அம்மாளுக்கு மதிய ஊச்சி வேலையில வில்லோடு முரசோடு கொலவை போட்டு வாராளே சாலக்காரி சாலக்காரி பொல்லாத மாறி அம்மா உனக்கு அஞ்சு சட குஞ்சி வர ஓடியா ஓடியா அழகு சடைகள் மின்னி வர்ற சடகுலுங்க முடிகுலுங்க சத்தி கொண்ட மாறி அம்மா உனக்கு தாவடங்கள் நின்ற செய்ய கரும்பு ரெண்டும் கலகலங்க கைவளைகள் ஓசையிட வடக்கே வந்து விழுந்த சட வாரா வடகடலும் நீராட வாராள எட்டு பேரும் வாராள வாராள வடக்கிருந்து வாராள தெற்கே வந்து விழுந்த சட சந்தனமா
கடலோ நீராட மேல பக்கம் விழுந்த சட அம்மா மேல் கடலோ நீராட மேலே பக்கம் விழுந்த சட விழுந்த சட ஓடியா ஓடியா உலகம் எல்லாம் நீராட அம்பிகை மாரியம்மா முப்புரத்த ஆண்டவளே மூன்று முகம் கொண்டவளே முக்கணிய முப்புடாதி சந்தேன மாரியம்மா சக்தி கொண்ட வடகுத்தியா காளியர்கள் எட்டு பேரும் சிவன் கொடுத்த பாக்கியமா நல்ல உடை அழகி ஓடியா மாயனோட தங்கையம்மா செவ்வாட காரியவா சிவனாரோட தேவியவா முறப்பாரி காத்தவளே முக்கண்ணனார் தேவியம்மா வில்லோடு முரசோடு அவள் விளையாடி வருவாளா ஓடியா ஓடியா ஒட்டு மேல உலகத்தோட உழவ போட்டு வாராளே வீரப்பெல்லாம் விரிசடையா வச்சு கொண்ட திருமுகமா குறவாயம் குறமுக கண்ணழகா அழகி ஆங்கார ரூபக்காரி எரிந்த மகன் சிவந்த கண்ணா யாழு மக நிலையழகா வீரப்பெல்லாம் கொண்ட திருமுகமா கோரமயம் கோரப்பெல்லாம் கோரமுக தந்தங்களா சக்தியான மாரியவா தாயான முப்புடாதி தந்தேன மாரியம்மா ஈஸ்வரிய முப்புடாதி வடகுத்தியா வடகாசி மூணுகடி மஞ்சனைய முகமெல்லாம் மூசுவாளா ஏ நாலு கடி மஞ்சனைய அம்மா மஞ்சனைய நாவலில அவள்ளி உண்ணும் தாயலவோ தாய அறுபடிய மஞ்சளையா அவள் எடுத்து உண்ணுவோ ஏ மாறி மாறி பிறந்தவள எம்மா பிறந்தவள ஏ மாறி ஈஸ்வரியா பிறந்த சக்தி மஞ்ச உடை அழகிய ஓ மாயனுட தங்கையம்மா ராய குப்பத்து அழகியம்மா ஏ மாரியம்மா ராய முப்புடாதி ஓ சந்தன மாரிய அவ கோவால தங்கையம்மா அழகியம்மா அவ கிருஷ்ணனுட தங்கையம்மா தாய ஊரு எல்லாம் உந்தேறு உலகம் எல்லாம் உனக்கு உன்புகளாம் என் நாடு எல்லாம் நாடு எல்லாம் உந்தேறு நகரம் எல்லாம் ஒண்ணம் போற தேவரையா உலகத்திலதாய அவ வாக்கு சொன்னாலும் ஏ மாரி அம்மா
பார்த்து காரியம்மா இருக்கம் குடியில்லாம அவளும் நாகம் வந்து உனக்கு கொடை பிடிக்க நாகம் கொடை பிடிக்க உனக்கு நல்ல மாப்பு போல மொழியழகீண்ட பல்லழக அப்போ நல்ல சடையழகு அவங்கார கோலக்காரி அம்பிகேய மாரியம்மா எரிந்த முகமா ஜபந்த கண்ணா யாழமாக தலையழகா ஒன்று வீர பல்ல மிருசடையா வெற்றி கொண்ட திருமுகமா அம்மாளுக்கு காவலாக வண்டூர் மலையடியில வைர நல்ல பாறையில வந்து உதித்த தேவதை தான் வண்டிக்கார வைரவனோடு வடிவழகி மாரியம்மா அவ கோலக்காரி சாலக்காரி தங்கையவா ஒடியா ஒடியா அப்பு நல்ல சடையழகி அவ அங்கார ரூபக்காரி அம்மா எரிந்த மகமாஞ்ச வந்த கண்ணா யாழமாக தலையழகாப்பெல்லாம் விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா திருமுகமா வாரமாயம் வரப்பல்லாம் முக தந்தங்களா ஒன்றா நல்ல கிரகந்தாய ஈசரிய மாரியம்மா வாடி வரும் பொன் கிரகம் இரண்டா நல்ல கிரகம் அம்மா எடுத்தாடும் பொன் கிரகம் முப்புரத்த ஆண்டவளே மூன்று முகம் கொண்டவளே முப்பூடாதி சந்தேன மாரியம்மா இராத்து காரியவா இருக்க கூடிய காத்தவளே ஈசரிய மாரியம்மா முத்த போல மொழியழகா முள நீண்ட பல்லழகா அப்பு நல்ல சடையழகி ஆங்கார ரூபக்காரி எரிந்த மகன் ஜெவந்த கண்ணா யாழுமாக தலையழகா காலங்க எட்டு பேரும் அச்சரிசி வனமதியில அகுடனைய வனம் முடிக்க ஆயசக்தி பார்வதியா எட்டு பேரா அவதரித்தா ஏ மாறி மாறி என்று மாறி ஈஸ்வரியா என்று காளி காளி என்றொரு காளி ஈஸ்வரியால் என்றொரு நீலி நீலி என்றொரு நீலி ஈஸ்வரியா என்றொரு அம்மா எல்லாத்துக்கும் இளைய சத்திய எல்லாத்துக்கும் இளைய சத்திய ஏ ஜகன்னி அம்மா வர குதியா சொல்வக்காரி ஆங்கார சொல்வக்காரி
ஆயிரத்தெட்டு குலவகாரி சடகுலுங்க அம்மா முடி குலுங்க ஏ மாரி அம்மா உன் தாளமோ உனக்கு அஞ்சு சட கொஞ்சி வர அழகு மாரி அம்மா முப்புடாரி சந்தன மாறி அழகு சட உனக்கு மிண்டி வர அஞ்சு சட கொஞ்சி வர உனக்கு வடக்கே வந்து தாய விழுந்த சட ஏ மாறி அம்மா வடகடலும் வண்டிக்கார வைரவனும் தாயும் நல்ல மகன ஆதாளி ஓடுவாரா வண்டூரி மலையறியில வைர நல்ல பாறையில வந்து தித்த தெய்வாயா வண்டிக்கார வைரவனே கச்சமெல்ல வரைஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கல் கட்டி நல்லா வரைஞ்சு கட்டி தாமரக்க மணி அழகா தாயான உப்புடாதி உப்புடாதி சரியா மாரியம்மா கத்தி கொண்ட வடகுத்தியா அந்தேனா மாரியோடு வண்டிக்கார வைரவனும் மத்தியான மதியம் போல ஓடியா மதிய உச்சி வேலையில ஆடுதையா பாடுதையா ஆதாளி போடுதையா ஆடி வரும் தேவாதைக்கு ஓடுங்கம்மா ஒரு குலவான வாயால முக்கா முக்கா மூணு தர்றான் ஒரு குலவ போடுங்கம்மா இன்னும் ஒரு குலவ இருகரையும் பெருகி வர ஈசரிய மாரியம்மா தந்தையன மாரியோடு தாயான முப்புடாதி வடகுத்தியா வடகாசி ஓ வண்டிக்கார வைரவனோ வெற்றி கொண்ட இசைக்கியோடு அக்காதங்க எட்டு பேரும் ஆடிவாரா பாடிவாரா ஆதாளி ஓட்டுவாரா தந்தனை தானே தன்னம் தன